ஞானிகளின் நாமஜபம் சொன்னால் நாம் புண்ணியவான் ஆகலாம் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த வாய்ப்பு நீங்கள் அம்ப பெறவேன்னு சொல்லுவார் ராமலிங்க சாமிகள். அவர் ஆசி பெறணும், மாணிக்க வாசன் ஆசி பெறணும். திருநீ ஐயா நான் சொல்லும் ஆரம்பத்தில் சொல்லும்போது ஓம் அகத்திய திருவடி போட்டிருந்தேன், அப்புறம் ராமலிங்க சாமி திருவடி போட்டிருந்தேன், அப்புறம் மாணிக்க வாச திருவடி போட்டிருக்கேன், அப்புறம் திருநா சம்பந்த திருவடி போட்டிருந்தேன், திருநாபகர திருவடி போட்டுன்னு சொல்லிக்கிறேன், பதஞ்சலி முனிவன் திருவடி போட்டிருக்கேன், அந்தீஸ்வரன் திருவடி போட்டுன்னு சொல்லிக்கிறேன். ஆக இப்போ அத்தனை பேரும் அத்தனை ஞானிகளும் புண்ணியவான்கள். புண்ணியவான்கள் நாம் சொல்ல சொல்ல நாமும் புண்ணியவனாகும். ஆகவே இந்த எழுதெரு பெருதற்கறி பெருவை பெற்ற நாம் அடைய அந்த இதோ இளம் இருக்கும்போதே இது முயன்று தேடிக்கொண்டு பெற வேண்டியது பெற்றுக்கொள்ள வேணும், மரணமில்லை பெருவாள் பெறவும் சொல்லி இது நேர வரையிலும் என் அனுபவத்திலிருந்து வந்தது. இப்போ நான் இதெல்லாம் என் அனுபவத்திலிருந்து வந்தது. என் அப்போதைய கல்வியில்லாதவன் நான் சொல்லுவதில் சில தவறு இருக்கத்தான் செய்யும். அது அன்பர் இது அன்பர் தமிழ்நாடு பேசலாம் நினச்சி அதுக்குள்ளே அவர் என்ன பேசிடுச்சுட்டார், என்ன அவர் இன்னும் அஞ்சு நிமிஷம் பேசட்டும். அதனால் நான் இது நான் இது நான் இது எப்போதைய எனக்கு எனக்கு கடவுள் என்ன செஞ்ச கல்வி இல்லாமல் செஞ்சிட்டான். அதே சமயத்தில் ஆரம்ப காலத்தில் 30-35 வயசு வரலும் உயிர்களை செய்து சாப்பிட்டவன் நான், இருவர் செய்து சாப்பிட பாவி நான், இப்போ கொடிய பாவி நான். நான் அது இளமையிலேயே நான் இது முன்னேறிருந்தா இன்னும் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இளமையிலே முன்னேறிருந்து முன்னேறிருக்கலாம். நான் செய்த பல ஜென்மங்கள் செய்த பாவம் முதுமை வந்தவனை தாக்கியிருக்கு. இவ்வளோ நாள் 69 வயசு ஆச்சு, 69 வயசு வரும் போராடி கிடக்கிறேன். ராமலிங்க சாமியில் 50-52 வயசுலேயே மிகப்பெரிய வெற்றி கண்டவன், இளமையிலே வாசி நடத்தி கொடுத்துட்டான். பாவிக்கு எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, முதுமை எனக்கு காலதாமதம் ஆகிட்டு இருக்குது. ஆகவே நீங்கள் எல்லாமே இருக்கும்போது முன்னேற வேண்டும். அதனால் நான் வந்து என்னோட இது நான் இளம் வயசில் செய்த பாவங்கள் முதுமையில் வந்து தாக்கிட்டுருக்கேன், முதுமை வந்திருக்காரு. அதனால் நான் என் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். நான் போதிய எனக்கு கல்வி இல்லாமல் கடவுள் செஞ்சிட்டான், எனக்கு கடவுள் எனக்கு கல்வியில் படிப்பு இல்லாமல் செஞ்சிட்டான். ஆரம்ப காலத்தில் தைய செஞ்சானம் செஞ்சிட்டான். புலால் உண்ட பாவி நான், புலால் வறுமைக்கு உட்பட்ட பாவி நான், தய சிந்தி இல்லாத பாவி நான், பல்வேறு கொடுமை செய்த பாவி. இருந்தாலும் இப்போ நான் 10 வயசில் என்ன செய்தேன், முன் செய்த நல்வினை காரணமாக சுப்பிரமணியரை வணங்கியிருக்கிறேன், அகத்தீஸ்வரன் வாங்கியிருக்கிறேன். 10 வயசில் எனக்கு சாப்பாடு வரும், எனக்கு அப்போ சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சாப்பாடு வரும்போது எனக்கு சாப்பாடு என்ன செய்வேன்னா, என்னை சுற்றி காக்கா உட்காந்துருக்கும், நான் உட்காந்துருக்கும் அந்த இது. இப்போ அன்னை மருத்துவ இது குருசாமி மருத்துவமனை இருக்குது, குமரன் மருத்துவமனை, அது மே மச்சு தான் நாங்கள் சுட்டு கட்டணுச்சு. அப்போ அப்போ எனக்கு சாப்பாடு வரும், இங்கேருந்து தான் சாப்பாடு வரும், எங்கள் அப்பா கொண்டு வருவார். அப்புறம் போது எனக்கு சோறு கொண்டாடும் போது என்னை சுற்றி காக்கா உட்காந்துருக்கும். 10 வயசுலேயே எல்லா காக்காய்க்கும் சோறு போடுவேன். ஒரு 50-60 காக்காய்க்கு தினம் சோறு போடுறேன் என் வேலை. அதை என்னால் செய்ய முடியாது, அதான் எனக்கு அந்த யோகியதை தான், அதான் அப்போ தான் எனக்கு யோகியம் கிடச்சிது. அப்புறம் பிறகு என்னச்சுது, அப்போ என்னை நோக்கி யாரை விருந்தினர் வந்து அன்போடு உபசரித்தேன். அதுக்கப்புறம் என்ன செய்தேன், நான் சுட்டு கடை வச்சிருக்கும் போது தினம் 4 இட்லி வாங்கி காக்காய்க்கு போட்டேன், 2 இட்லி வாங்கி நாய்க்கு போட்டேன். அப்படியே போட்டோம், அப்படியே அப்புறம் அது அந்த புண்ணியம் தான் எனக்கு உதவி செஞ்சிச்சது. அப்புறம் என்ன செய்யும், அப்புறம் அப்படியே அது அந்த துணை கொண்டு அப்புறம் அன்னதானம் செய்ய ஆரம்பித்தோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.